ஓ, ஒரு நாள் ஃபுல்லாக 100 பூ விற்பீங்க, ஒரு பூ 20 ரூபான்னு விற்பீங்க, கரெக்டா? ஆமாம். சரி ஓகே, நான் உங்களுக்கு எல்லா பூவுமே கொஞ்ச நேரத்தில் விற்று கொடுத்துட்றேன். அதை எப்படிப்பா முடியும்? தான் விளம்பரம். ஒரு 2 பூ மட்டும் கையில் எடுத்துக்கோங்க. ஆ, நல்லா அப்படியே அழகாக சிரிச்சுட்டு ஒரு போஸ் கொடுங்க பார்க்கலாம். ஆ ஓகே. என்ன பண்ணுறான் அண்ணா? உங்கள் பூ எல்லாத்தையும் ஒரு பூ 50 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுட்டேன். 50 ரூபாவா? எப்படிப்பா? அதானே விளம்பரம். அமேசான் காட்டில் விளைந்த அரிய வகை காலிஃப்ளவர், மாரடைப்பை தடுக்கும், கேன்சரை குணமாக்கும் அப்படின்னு ஆன்லைனில் விளம்பரப்படுத்தினேன். எல்லாம் ஆஃபர்னு உடனே வாங்கிட்டாங்க. எல்லாம் டெலிவரி அனுப்பணும். மொத்தமாக இந்த பூவுக்கெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ நான் கொடுக்கணும்? மொத்தமாக 500 ரூபா. இந்தாங்க 500 ரூபா உங்களுக்கு பிடிங்க. எனக்கு 1000 ரூபா லாபம். உண்மையை சொல்லி விலையை அம்மியாக கொடுத்தான் எவனும் வாங்க மாட்டேன்றான். அதே பொய்ய சொல்லி விலையை ஊட்டி விட்டான் அண்ணன் முடிட்டு வாங்குறானுங்க. ஓ, இது பேர் தான் விளம்பரமா?